நான் இப்போ ஒரு நியூஸ் பார்த்தேன். அதாவது என்ன, நாளைக்கு March 8th வந்து பார்த்திங்கன்னா உமன்ஸ் இன்டர்நேஷ்னல் டே கொண்டாடுறாங்க இல்லையா. ஸோ அதை பார்த்த உடனே நமக்கு சந்தோஷமாக இருந்தது. உமன்ஸ் பெண்களை வந்து போற்றணும், பெண்கள் நாட்டின் கண்கள், பெண்கள் வீட்டின் உயிர் நாடி, இதெல்லாம் பேசுகிறோம். பட் அதை எப்படி இவங்க ரிலேட் பண்ணுறாங்க அப்படின்னா, தட்ஸ் ஓகே, இது வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணணும், பெண்களை போற்றணும் அப்படிங்கிறதுக்கு தாண்டி உடனே பெண்கள் உமன்ஸ் டே டிஸ்கவுண்ட்டு, அப்புறம் கிஃப்ட் கொடுக்கறது, பொக்கை கொடுக்கறது, கேக் கொடுக்கறது, சரி ஓகே, இதெல்லாம் வந்து ஒரு வெளிப்பாடு. பட் இதை திரும்ப வந்து நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்களோ, கமர்ஷியலாக கொண்டு வந்துட்டாங்களோ அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. பட் சில இன்னொரு டீப்பான சில விஷயங்களை சொல்லலான்னு ஆசைப்பட்டேன். பெண்கள் சுதந்திரம் இந்த உமன்ஸ் டே அப்படிலாம் கொண்டாடுறதுக்கு எதுக்கு வந்துன்னா, அவங்க உரிமையையும் சுதந்திரத்தையும் வந்து நிலைநாட்டுறதுக்கு தான். 1907 வந்து அமெரிக்காவில் இதற்கான போராட்டங்கள் தொடங்கியது. அப்புறம் 1908 தான் வந்து இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு கொண்டாடுறாங்க. அப்புறம் 1977 தான் வந்துட்டு இந்த உமன்ஸ் டே கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விழிப்புணர்வு வருது. சரி, அவங்க கரெக்டாக கொண்டாடினாங்களா, நம்ம எப்படி கொண்டாடுறோம் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்குது. ஸோ அமெரிக்காவிலலாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்துட்டு, பெண்கள் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிமிர்ந்து தைரியமாக இருப்பாங்க, எந்த விதமான ஒரு வீக்னஸ்மே இல்லாமல் இருப்பாங்க. பட் இந்தியாவில் நம்ம கல்ச்சரில் பார்த்தீங்கன்னா பெண்கள் எப்பயுமே ஒருத்தவங்க சார்ந்தே இருப்பாங்க, ஒரு ஆணை சார்ந்தே இருப்பாங்க. ஸோ அங்கே தான் எனக்கு வந்து நிழல் வந்துகிட்டே இருக்குது. ஸோ உமன்ஸ் டே கொண்டாடுறது, பெண்கள் சுதந்திரம், பெண்கள் வந்துட்டு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா அவங்களுடைய சுதந்திரத்தில் தான் இருக்குது. ஸோ சுதந்திரத்தில் இருக்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ வந்து பெற்றோர்களை பார்த்துக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம், பெற்றோர்களுக்கு சோறு கொடுக்கறது, பெற்றோர்களுக்கு இருக்கிற இடம் கொடுக்கறது அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. ஸோ பெற்றோர்கள் அந்த ஏஜில் சுதந்திரமாக இருக்கணும். சுதந்திரம்னா நீங்கள் வந்து அவங்கள கண்ட்ரோல் படுத்தக்கூடாது. அவங்க வந்து அவங்களோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து வந்திருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு ஏஜில் வந்துட்டு பீக்காக வந்திருப்பாங்க, வீட்டில் டிசிஷன் மேக்கிங் எல்லாமே அதை வந்து அவங்க நிலைநிறுத்திக்கிட்டே இருப்பாங்க வயதான காலத்துலேயும். அப்போ வந்து அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்க சைடு வந்து உள்ள உண்மைகள்லையும் அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும், அதுதான் சுதந்திரம். ஸோ மாத்திரை வாங்கி கொடுக்குறது, சோறு கொடுக்குறது, தங்க இடம் கொடுக்குறது மட்டுமே வந்து பெற்றோரை பாதுகாத்துக்கிறது கிடையாது. அதே மாதிரி தான் இங்கே வருது. உமன்ஸ் ஃப்ரீடம் அப்படிங்கிறது என்னென்னா, அவங்களுக்கு வந்து நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறது, நல்ல உணவுகள் கொடுப்பது, அப்புறம் வந்துட்டு வேறு என்ன சொல்கிறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணுறது மட்டுமே கிடையாது, அவங்களுக்கான உணர்வுக்கு வந்து நீங்கள் ஒரு சரிபாகமாக பார்ட்னர் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா சரிபாகமாக வந்து அவங்களுடைய உணர்வுகளுக்கு இடம் கொடுக்கணும். அதான் டிசிஷன் மேக்கிங்கோ அவங்களுக்கு ஆசை பாசம் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து உணர்ந்து அதை வந்து பகிரணும். அது மட்டும் இல்லாமல் சில இது நான் ஸ்பெசிஃபிக்காக எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் கல்ச்சரில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வரும்போது பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒய்ஃபை வந்துட்டு பயங்கரமாக டாமினேட் பண்ணுவாங்க. டாமினேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பயங்கரமாக அடக்கி ஒடுக்கி வச்சுருப்பாங்க. பெண்கள் வந்து அதை வந்து பழகிடுவாங்க கொஞ்ச நாளில், ஒரு இடத்துலையோ ரெண்டு ஒரு இடத்துலையோ. தன் கணவனை கேட்காமல் எதையுமே செய்ய மாட்டாங்க, தன் கணவனை கேட்க எங்கேயுமே போக மாட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு பெரிய டிபெண்ட் லைஃப் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒன்று ஃபினான்ஷியலாக வந்து ஃப்ரீயாகவும் இருக்க மாட்டாங்க. கணவனை கேட்காமல் ஒரு ரூபாய் கூட அவங்க செலவழிச்சிட முடியாது. வேலை பார்க்கலன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாங்கன்னா, சரி ஓகே, வேலையே பார்க்குறாங்கன்னா கூட அவங்க சுதந்திரமாக அவங்க சம்பாதித்த காசை கூட செலவழிக்க முடியாது. அது யார்ட்டும் ஹஸ்பண்டோட கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் எனக்கு தெரிஞ்ச நவீன வந்து பெண் கொடுமைகள். கொடுமைனா நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்துட்டு அந்த காலத்தில் மாதிரி அடிக்கிறது துன்புறுத்துறாங்க, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அது மாறிக்கிட்டே இருக்கும். சரி, நீங்கள் கேட்கலாம், இன்றைக்கி தான் பெண்கள் முன்னேற்றம் ஆயிடுச்சு, ஆண்களுக்கு இணையாக வந்துட்டு அவங்க வேலை பார்க்குறாங்க, ஆண்கள் ஃப்ளைட் ஓட்டுறாங்க, பெண்களும் ஃப்ளைட் ஓட்டுறாங்க, ஆண்கள் லாரி ஓட்டுறாங்க, ஆட்டோ ஓட்டுறாங்க, பெண்களும் ஆட்டோ ஓட்டுறாங்க, லாரி ஓட்டுறாங்களாம் நீங்கள் சொல்ல வரலாம், அதெல்லாம் இருக்கட்டும், பரவாயில்ல. பட் ஆனால் ஏன் வந்து பெண்கள் வந்து ஒரு அன்ஹாப்பியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க, ஏன் வந்து பெண்கள் வந்துட்டு கற்பழிக்கப்படுகிறார்கள், ஏன் இந்த ஆண்கள் வந்து பெண்களை வேட்டையாடுகிறார்கள், ஏன் வந்து ஆண்கள் வந்து பெண்களை எப்பயுமே பார்த்திங்கன்னா ஒரு செக்ஸுவல் பொருளாக கமாடிட்டியாகவே பார்க்குறாங்க, ஏன் இது மாறவே இல்லை. ஸோ உலகம் மாறிக்கிட்டே இருக்கும்போது நம்மளுடைய பெண்கள் மேல் உள்ள ஒரு பார்வை மாறிக்கிட்டே இருக்கும். எப்படி மாறிக்கிட்டே இருக்குன்னா, அவங்களை அடிமைப்படுத்தக்கூடிய பார்வை மாறிக்கிட்டே இருக்க வழியே அதை எப்படி நம்ம அடுத்தடுத்து கொண்டு போகிறது அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற பெரிய பிரச்சனை. சில என்ன பேர் சொல்லுவாங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, இந்த பெண் சுதந்திரத்தினால தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பெண்கள் பப்புக்கு போகிறாங்க, ஸ்மோக் பண்ணுறாங்க, ஆண்களை குடும்பப்படுத்துகிறாங்க, ஆண் விடுதலை வேணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் வந்து ஒரு சிறிய சதவீதம். நம்ம மெஜாரிட்டியாக பேசுகிறோம், எக்ஸப்ஷனை பற்றி பேசுவோம்னா நார்மலாக இருக்கிறத பற்றி பேசுகிறோம். ஸோ இதே மாதிரி தான் ஒரு பெண் வளரும்போது வீட்டில் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன நினச்சி வளர்க்குறாங்கன்னா, ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம், நீ வீட்டில் போய் நல்லா இருக்கணும்ப்பா, அங்கே இருக்கமே அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கணுமான் சொல்லி ஒரு வளர்க்கும் போதே அவங்கள மிகப்பெரிய கோழையாக வளர்க்குறாங்க. என்னுடைய கருத்து என்னென்னா, நீங்கள் யாருக்கோ ஊழியம் பார்க்குறதுக்காக அவங்க குழந்தைய நீங்கள் வளர்க்கவே இல்லை. அதை மைண்டில் வச்சுக்கோங்க எப்பயுமே.
குழந்தைகள் அப்படிங்கிறது என்னென்னா அவங்க சுதந்திரம் ஆகணும். பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி அந்த சுதந்திரத்தை அடிப்படையிலேருந்தே நீங்கள் வளர்க்கும்போது தான் அது தைரியமாக வருவாங்க, எந்திரிச்சு வருவாங்க. அவங்க வந்துட்டு நீங்கள் தைரியமாக வளர்க்கலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்குள்ளே போயிடுவாங்க. ஆண்கள் இந்த ஆணாதிக்கம் உள்ள இந்த சமுதாயத்தில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் போயிடுவாங்க. அது ஒன்று. ஸோ அதனால் இன்னொருத்தருக்கு ஊழியம் பார்க்குறதுக்காக குழந்தை வளர்க்குறதோ குழந்தை படிக்க வைக்கிறதோ குழந்தைக்கு அறிவை கொடுக்குறதோ கிடையவே கிடையாது. அவங்க தனியாக சுதந்திரமாக இருக்கிறது தான். இது வந்து பேரண்ட்ஸுக்கு. ரெண்டாவது, இந்த இதே பெண் குழந்தைங்களுக்கு ஒரு ஒரு ஏஜுக்கு வந்து கல்யாணம் எல்லாம் போன பிறகு சுயமாக முடிவெடுங்க. யாரிடம் போய் மாட்டிக்கொள்ளாதீர்கள். ஒரு ஆணையின் வசப்படும் போது ஒரு காதலோ ஏதோ இருந்தாலும் சரி வசப்படவே படாது. உன் திறமை, உன் அறிவு, அதற்கு இணையான ஒருத்தன், அதுக்கு மதிப்பு கொடுக்குற ஒருத்தனோட மட்டுமே நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எந்த சூழ்நிலையும் நான் வந்து இப்படி பண்ணியிருப்பேன் ஆனால் அவர் தான் விடலை, அவன் தான் விடலைன்னு சொல்லிட்டு குறையை வந்து அவங்கள் மேல் போடாதீங்க. நீங்கள் ஸ்டெடியாக நின்றுக்கிட்டு இருங்கள். நீங்கள் நிற்கிறதன் மூலம்தான் இந்த மாதிரி ஒரு சுதந்திரம்னா என்ன, அவங்களுடைய ஃபீலிங்ஸ்னால் என்ன, அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத இந்த ஆண்கள் உணர்வாங்க. இது வந்து ஆண்களாக உணர்வாங்களான்னு கேட்டால் உணரவே மாட்டாங்க. ஏன்னா ஆண்கள் வந்து இப்படி சொல்லப்பட்டே வளர்ந்ததுனால உணர மாட்டாங்க. ஸோ பெண்களாகிய நீங்கள் தான் வந்துட்டு இதை வந்து நல்லா புரிஞ்சு நீங்கள் ஒரே இடத்துல நிற்கணும். உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்வதற்கு உங்கள் கையில் தான் ஆயுதங்கள் எல்லாமே இருக்குது. ஒரு படத்தில் கூட ஒரு டைலாக் வரும், என்ன வரும்னா ஒரு மேலதிகாரி எந்த ஒர்க்கிங் உமனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைக்கு தான் செய்யும். ஒரு சாஃப்ட்வேராக இருக்கட்டும், ஒரு இன்ஜினியரிங் வேலை இருக்கட்டும், இல்லை ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கணும், டாக்டர், எதாக இருந்தாலும் சரி பெண்களை வந்து ஆண்கள் பழகும்போது அடுத்த நொடி எப்படி பார்ப்பாங்கன்னா அவங்க கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன். ஸோ அந்த செக்ஷுவல் இன்டென்ஷனோட பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை 90% இருக்குது. இதில் 10% தான் எக்ஸப்ஷன் ட்ரூவாக பழகுவாங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்க ஒரு டைலாக் வேணும்னா, நீ உன்னை எப்படி காட்டிக்கொள்கிறாயோ அதன் பொருட்டு தான் உன்னை அவன் மரியாதை செலுத்துவான். அதே மாதிரி தான் உங்கள் நிலைமையை நீங்கள் எப்படி நிலைநாட்டி கொள்ளணுமோ அதற்கு நீங்கள் முழுமையாக வந்து ஸ்டடனாக நிற்கணும். இதை தான் நான் சொல்ல வரேன். இந்த உமன்ஸ் டேயில் வந்து பெண்கள் வந்து இதை தான் புரிஞ்சுக்கணும். இது யார் கையிலேயோ இல்லை, உங்கள் சுதந்திரம் உங்கள் கையில் தான் இருக்குது. எவன்ட்டே கொடுத்துட்டு நீ கொடுக்கலையே நீ கொடுக்கலன்னு நீங்கள் பேசவே பேசாதீங்க. தயவுசெய்து உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் தான் புரிஞ்சு இருந்துருக்கணும். ஸோ இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டேக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்.